இந்த முறை நீ தப்பவே முடியாது காயத்ரி ராம் அப்படின்னு கோபத்தோட பேட்டி அளிச்சிருக்காங்க. யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? தி பாப்புலர் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட் ஈஸ்வரி அவர்கள் தான். ஸோ அவங்களோட லாயர் துர்வாசன் சார்ட்ட கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஆல்ரெடி ஜூலை 11ஆம் தேதி டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, காயத்ரி வந்து சேரி பிஹேவியர் அப்படின்னு ஒரு கேவலமான மூஞ்சி வச்சு சொல்லியிருந்தா. அப்பயே பாத்தீங்கன்னா பிசிஆர் 1952 அண்ட் 1989 ஆக்ட்ஸ் படி அவங்களுக்கு வந்து நாங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம். அப்படி இருக்கும்போது நேத்து, அதாவது 23 ஜூலை இருக்குல்ல, ஸோ நேத்து ஒளிபரப்பான எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா சேரி அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணி மியூட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க காயத்ரி அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இவ்வளோ சும்மா விட்டோம்னா இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டே இருப்பா, இந்த வார்த்தையை பயன்படுத்தின மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவளா ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா இந்த தடவை பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு ஈஸ்வரி மேடமோட லாயர் துர்வாசன் சார் வந்து சொல்லியிருக்காரு. எது நடக்குதோ இல்லையோ, காயத்ரி வெளியே தெரியுங்கன்னா தமிழ்நாடே சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத சினிமா 720 சார்பாக சொல்லிக்கிறோம். மேலும் சினிமா 720 செய்தியை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.